எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பாரிஜாத செடி. சமீப காலமாக நல்லா வளர்ந்துட்டு இருந்தது, நல்லா பூத்துட்டு இருந்தது. ஆனால் இந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒன்று ஆகி போய் அங்கங்கேயா கிளைகள் காஞ்சு வளர்ச்சி தேங்கி பூக்கள் வராமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே இருந்தது. என்ன அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தேன், எதனால் அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தா செடி மொத்தமே வந்து புழு வந்து கட் பண்ணியிருக்கு. பாருங்கள், புழு வந்து சாப்பிட்டுட்டு அதனுடைய கழிவை இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக போட்டு வச்சுருந்தது நல்ல மிளகு அளவுக்கு. அப்போ தான் அதில் வந்து புழு இருக்கிறதே நான் கண்டுபிடித்தேன். ஆனால் இப்படி செடியை மேம்போக்காக பார்த்தா இதில் எங்கே புழு இருக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க. இது ஜூம் பண்ணி பார்த்ததுனால தான் அந்த புழு தெரியுது. பாருங்கள், லைட்டாக பாருங்கள், ரெண்டு மூணு புழு இருந்தது ஒரே செடியில். ஆனால் அது இலையா புழுவான்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகுக்கு, குட்டி பாம்பு மாதிரி அப்படி இருந்து நெளியுது. அது பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் கை வச்சு எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது கை வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு அது என்னையே பாம்பு மாதிரி சீறிட்டு வருது. அவ்வளோ பெருசு அது. பாருங்கள் இன்னொன்று கூட இருக்குது. மொத்தம் மூணு புழுக்கள் வந்து இருந்திருக்கு செடியில். மூணு புழுக்கள் இருந்துட்டு மொத்த செடியையுமே கபலீகரம் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருந்திருக்கிறாங்க. நான் கவனிக்கலைன்னா மொத்த செடியும் காலி பண்ணியிருக்கோம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. ஒரு கோவைக்காய் அளவுக்கு இருக்குது. கோவைக்காய் இருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குது. மொத்த செடியும் காலி பண்ணிட்டு நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா மொத்த செடியும் காலி ஆகிடும். வேறு இருக்குதா அப்படின்னு பார்த்தேன், வேறு எதுவுமே இல்லை. தினமும் காலையில் செக் பண்ணுவேன் செடியெல்லாம். ஆனால் இவங்க எப்படியோ என்னுடைய கண்ணுக்கு எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு மீனம்பலம் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். ஆனாலும் இது வந்து கண்ட்ரோல் ஆகலை. பாருங்கள் புழு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்ணே வந்து வித்தியாசமாக இருக்குது பாம்பு மாதிரி. ஸோ இது அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா மொத்த செடியும் காலி பண்ணிடும். அதனால் இந்த செடியை வந்து இந்த புழுவை அப்படியே நம்ம கொண்டு அந்த செடிக்கே வந்து உரமாக போட்டுடலாம். நம்ம செடியை சாப்பிட்டு அந்த புழு வந்து நல்லா கொளுத்து போயிருக்குது இல்லையா, அதான் அந்த வந்து பாருங்கள் குத்த கூட முடியலை. அது அது உடம்புலேருந்து ஏதோ ஒரு திரவத்தை வந்து பீச்சி அடிக்குது. நம்ம கை வச்சு எடுக்க போனால் அந்த திரவத்தை வந்து நம்ம உடம்புல அடிச்சு விட்ரு பார்த்தீங்களா. ஏதோ ஒரு திரவத்தை வந்து பீச்சி அடிக்குது. அது எவ்வளவு இலைகளை சாப்பிட்டு பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். அவ்வளவுமே நம்ம செடியில் இருக்கிற இலைகள் தான். ஆனால் அதனால் அதை கொன்று அதே இடத்துல அப்படியே போட்டுட்டேன் நான். ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா செடி போயிடும். பாவமாக இருக்குது அதை கொல்லும்போது. ஆனால் பாவம் பார்த்தாலாம் நம்மளுக்கு செடியை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஏதோ வயிற்றுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போனால் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு மொத்த செடியையும் காலி பண்ணணும்னு நினச்சா நம்ம அதை காலி பண்ணிட வேண்டியதுதான் இல்லையா. வயத்துக்கு சாப்பிட்டு போனாங்கன்னா விட்டுடலாம். இந்த மாதிரி சுருட்டு புழுக்களில் தான் இது வருது பாருங்கள். இந்த மாதிரி இலைகள் சுருண்டு இருக்கும், அதுக்குள்ளே தான் இந்த புழு வந்து முட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி முட்டை போடும்போதே நம்ம மருந்து அடித்து விட்டுறணும். நான் வந்து 10 மில்லி மீனம்பலத்துக்கு 1 லிட்டர் தண்ணிங்கிற விகிதத்தில் தான் நான் கலந்து அடிக்கிறது. ஆனால் வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்து பூச்சி கொல்லி அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பூச்சி வராமல் தடுத்துக்கும். ஆனால் இந்த மாதிரி அடர்த்தியாக இலைகள் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு நம்ம அடிக்கடி நல்லா வந்து தந்துகிட்டே இருக்கணும். வேப்பெண்ணை தந்தோன்னு வச்சுக்கோங்களேன், செடி மொத்தமே கரிஞ்சு போயிடும். அப்படி காஞ்சி இலைகள் எல்லாம் உதிர்ந்து சில நேரம் பட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய செடிகள் வேப்பெண்ணையில் இழந்திருக்கேன். அதனால தான் இவங்களையெல்லாம் நான் வந்து பயன்படுத்துகிறதே இல்லை. பாருங்கள் மொத்த செடியும் மொட்டையாயிடுச்சு. அழகாக இருந்தது. வெள்ளை வெளியாக நிறைய பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி வந்து டெய்லி செக் பண்ணுங்கள் செடிகளை. மொத்தமும் செக் பண்ணிவிட்டு புழுக்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து இப்படியே கொண்டு போட்டுருங்க.
கூட்டுப்புழுக்கள் இருந்ததுன்னா உடனே அந்த இலையை கட் பண்ணி தீயில் போட்டுருங்க, இல்லை அப்படின்னா தூரமான குப்பையில் போட்டுருங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.